ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் எல்லாமே மாறப்போகுது. மிகப்பெரிய பிரச்சனையாக நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தில் நான் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி அதை உனக்கு சுலபமாக முடிச்சு கொடுக்க போகிறேன். ஓம் வாழ்க்கையில் எந்த விஷயமுமே உனக்கு கிடைக்காது, நடக்காதுன்னு எதுவுமே எழுதப்படவில்லை செல்லமே. நீ எதிர்பார்த்த விஷயம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய கவலையும் கண்ணீரும் மகிழ்ச்சியாக மாறப்போகுது செல்லமே. உன் முகம் முழுவதும் இருக்கிற சோகமானது மறைஞ்சு நீ அழகாக புன்னகைக்க போகிற. நீ இழந்த எல்லா விஷயங்களுமே வெகுமதிகளாக மாறி உன்னிடமே வந்து சேரப்போகுது செல்லமே. என்னுடைய இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நொடியிலிருந்தே உன்னுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி தொடங்குறத நீ மெல்ல மெல்ல உணர ஆரம்பிப்ப. உனக்கான நல்ல செய்தி வந்துவிட்டது செல்லமே. உன்னுடைய மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் உன் உடலில் ஏற்படுற கஷ்டத்தையும் எல்லாத்தையுமே அப்பா சரி செஞ்சு கொடுக்குறேன். நீ கவலைப்படாமல் இரு செல்லமே. உனக்கான எல்லா விஷயங்களையுமே நான் பார்த்துக்கிறேன். எந்த நேரத்தில் என்ன மாற்றம் நடக்கும்னு யாராலுமே யோசிக்க முடியாத பலவிதமான அதிசயங்கள் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. இப்போது அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி நீ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய பிரச்சனையை நான் சுலபமாக தீர்த்து வைக்கப் போகிறேன் செல்லமே. அதுக்காக தான் நம்பிக்கையோடு என்னுடைய வார்த்தைகளை பார்த்ததும் கேட்டுடுன்னு உனக்கு அன்பு கட்டளை போட்டேன். என் வார்த்தைகள் படியே உன் வாழ்க்கை அழகாக மாறணும்னா உன் மனசும் அழகாக மாற வேண்டும் செல்லமே. அது எப்படி தெரியுமா? நல்ல எண்ணங்களை உன் மனம் முழுவதும் ஆபரணமாக அணிஞ்சுக்கோ. உன் மனசு முழுவதும் நல்ல எண்ணங்களோட உனக்கான நல்லது நடக்கப் போகுதுன்ற நேர்மறையான நம்பிக்கையோட சந்தோஷமாக சிரித்து கொண்டே இரு செல்லமே. உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையவே சிறப்பாக மாற்றுறதுக்கு உன்னுடைய மனசும் குணமும் நிறைவாக இருக்க வேண்டும் செல்லமே. உன்னால் எல்லாமே முடியும். உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு உன்னை ஊக்கப்படுத்துகிற மனிதர்களோட மட்டுமே பழகு. உன்னை குறை சொல்லும் மனிதர்களையோ நீ நினைக்கிறது எதுவுமே வெற்றி பெறாதுன்னு சொல்லுகிற மனிதர்களையோ நீ பக்கத்தில் வச்சுக்காம அவர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இரு செல்லமே. உன்னை ஊக்கப்படுத்துகிற நல்லவங்க தான் நீ விரும்புகிறதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு உனக்காக வேலை செய்ய வருவாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனதுள்ளவர்கள் உன் பக்கத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நேர்மறையான அலைகளானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கிளம்பி உனக்கான வேலையை சுலபமாக முடிச்சு கொடுக்கும். உனக்காக உன் சாயப்பாவும் துணையாக இருந்து நீ எதிர்பார்த்ததை உனக்கு செஞ்சு கொடுப்பதற்காகவும் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பையும் கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவேன் செல்லமே. என் பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவுமே கவலைப்பட வேணாம். நீ இத்தனை நாட்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ, எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். இப்போது நீ வருத்தப்படுறதும் மனசு கஷ்டப்படுறதும் எல்லாமே மாறப்போகுது. இதுவரைக்கும் எனக்குன்னு எந்த நல்லதுமே நடக்கலை. இனி என் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கூட சில சமயங்களில் நீ கவலைப்படுகிறாய் அல்லவா? மனிதர்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே அடுத்த நொடி என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாத சுவாரஸ்யமான பல விஷயங்களை தனக்குள்ளே வச்சிருக்கிற மிகப்பெரிய ரகசியம்தான். நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாரு. இதுக்கு முன்னால் எத்தனை நாட்கள் நீ சந்தோஷமாக இருந்த? அந்த நேரத்துலலாம் உன் வாழ்க்கை இப்போது அனுபவிக்கிறது போல ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உனக்கு கொடுக்கும்னு நீ நினைத்தாவது பார்த்தாயா செல்லமே? இல்லையல்லவா? நேற்று நீ நினைக்காத எதிர்பார்க்காத கவலை இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கும்போது இதுவரைக்கும் நீ ஏன் யோசிக்காத மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு கிடைக்குங்கிறது உண்மையான உண்மை. ஆம் செல்லமே, அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகுது. உன்னால் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் சிறப்பானதாகவும் நான் மாற்றி காட்டுகிறேன் செல்லமே. இனியும் உன் வாழ்க்கை கவலையாகவோ கஷ்டமாக தான் இருக்கும்னு நீயாகவே தப்பு கணக்கு போடாத செல்லமே. உன்னுடைய சந்தோஷ தருணங்கள் நிறைந்த வாழ்க்கை உனக்கே தெரியாமல் மாறியது போலவே இப்போ நீ அனுபவிக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையும் சீக்கிரமே மாறிப்போகும். நீ சற்றும் எதிர்பாராத விஷயத்தை
ஓ வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை நான் நிரந்தரமாக்குகிறேன் செல்லமே. என்னுடைய திட்டமே அதுதான். பதட்டத்தோடும் பயத்தோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் இருளாக சூழ்ந்திருக்கிற ஓ வாழ்க்கையில் நான் ஒளியேற்றி பிரகாசமாக மாற்றுறதுக்காக திட்டம் போட்டிருக்கேன். அதற்காகவே சிறப்பான இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை சுபநாளில் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அன்பு பரிவு பாசம் எதுவுமே இல்லாமல் கடமை வேலை ஊதியம்னு மாறிப்போன இந்த சமுதாயத்தில் என் அன்பு குழந்தையான நீ எதற்காக ஏங்குறன்னு எனக்கு தெரியும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ உதவுற. உன்னுடைய பாசத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் மற்றவர்களோடு நீ பகிர்ந்துக்கிற. இருந்தாலும் நேர்மறையை விட எதிர்மறையே அதிகமாக கலந்திருக்கிற இந்த உலகத்தில் நீ பல விஷயங்களை பார்த்துக்கிட்டும் கடந்துக்கிட்டும் வந்துக்கிட்டு தானே இருக்க. அதிலெல்லாம் மூழ்காமல் நீ எப்பொழுதுமே நல்ல பிள்ளையாக இருக்கிறதுல உன் சாயப்பா எனக்கு மிகுந்த சந்தோஷம்தான் செல்லமே. நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பார்த்தாலும் அதில் இருக்கிற நல்லதை மட்டுமே எடுத்துக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய நல்ல எண்ணமும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது செல்லமே. ஓ மனசும் நீயும் உன்னுடைய எண்ணமும் நேர்மறையாக இருக்கும்போது எந்த கெட்ட விஷயமுமே ஓ வாழ்க்கையில் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. உனக்கான கடமையும் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையும் இன்னும் நிறைய இருக்குது. இப்பொழுது அழுதுகிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்கிற நீ அடுத்த நொடியே சிரிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். என் வார்த்தைகளை கேட்குற உனக்கு இது நிச்சயமாக பொருந்தும். உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கணும்னு நீ எதிர்பார்க்கிறாயோ அதை நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். எந்த விஷயம் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக நீ யோசிக்கிறாயோ அதை உன்னிடமிருந்து அகற்றி அதை அத்தனையையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நிம்மதி நிறைந்ததாக நான் மாற்றி கொடுக்கிறேன் செல்லமே. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்காக தான் உன் வாழ்க்கைக்குள்ளே நான் நுழைஞ்சேன். உன்னுடைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் தோல்விகளும் எல்லாமே முடிவுக்கு வந்து நீ வெற்றிகரமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழப்போகிறாய் செல்லமே. உனக்கு வாக்கு கொடுத்தபடியே அப்பா உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவேன். நீ இப்பொழுது மனம் கலங்கி இருந்தாலும் என்னுடைய வார்த்தை இப்போதைக்கு உனக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறதல்லவா? இந்த வார்த்தைகள் ஆறுதல் மட்டும் கிடையாது, உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் தான். இத்தனை நாள் காத்திருந்த நீ இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தா போதும். இந்த சிறப்பான அற்புதமான வெள்ளி நாளானது உன் வாழ்க்கையவே அற்புதமாக மாற்றதான் போகுது. நீ தேடி போன விஷயங்களும் நீ தேடிய மனிதர்களும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் அத்தனையுமே உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்க போகிறேன். சந்தோஷமாக நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திரு செல்லமே. உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் அது விரைவிலேயே உன்னிடம் வந்து சேருங்கிறத ஒருபோதுமே மறக்காத. உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.